அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் குருதீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியானதாக மாற்ற உங்களுக்காக நாங்கள் தயாரித்துள்ள சிறப்பு காணொலிகளைக் கண்டு மகிழுங்கள் இன்று நாம் இரண்டு விதைகள் என்ற ஒழுக்கம் பற்றிய ஒரு தமிழ் கதையை பற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் இரண்டு விதைகள் ஏகோன் மற்றும் பைனி வளமான மண்ணில் அருகருகே கிடந்தன ஏகோன் மிகவும் ஆர்வமும் உற்சாகமும் நிறைந்திருந்தது எப்போதும் ஒரு வலிமையான ஓக் மரமாக மாறுவதை கனவு கண்டது இருப்பினும் பைனி சோம்பேறியாகவும் அலட்சியமாகவும் இருந்தது வெறுமனே கிடப்பதில் திருப்தியடைந்திருந்தது ஒரு நாள் ஒரு ஞானம் மிக்க வயதான ஆந்தை அவர்களை சந்தித்தது வலிமையான மரங்களாக வளர நீங்கள் மண்ணில் ஆழமாக வேரூன்றி வானத்தை நோக்கி வளர வேண்டும் இதற்கு உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும் ஆனால் அதற்கு பலன்கள் அதிகம் என்று ஆந்தை கூறியது ஏகோன் முழு கவனத்துடன் கேட்டது ஆனால் ஐனி அதை அலட்சியமாக புறக்கணித்துவிட்டது ஏகோன் தனது வேர்களை மண்ணில் தள்ளி ஊட்டச்சத்து மற்றும் நீரை உறிஞ்சி உழைத்தது சூரியன் கடுமையாக வெப்பம் கொடுத்த போதும் மழை கடுமையாக பெய்த கூட ஏகோன் தொடர்ந்து உழைத்தது ஆந்தையின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு படிப்படியாக அது ஒரு சிறு மரமாக முளைத்தது இதே சமயம் பயணி மாற்றமின்றி மேல் பரப்பில் சுகமாக இருந்தது அது அடிக்கடி ஏகோனின் முயற்சிகளை ஏளனமாக பார்த்து அவை தேவையற்றவை மற்றும் களைப்பானவை என்று கூறியது ஆண்டுகள் கடந்துவிட்டன ஏகோன் ஒரு அற்புதமான ஓக் மரமாக வளர்ந்தது பல உயிரினங்களுக்கு தங்குமிடமாக மாறியது மற்றும் உணவும் வழங்கியது அது உயரமாகவும் வலுவாகவும் நின்றது அதன் கிளைகள் வானத்தை எட்டின அதன் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனளித்தன மறுபுறம் பயணி ஒரு அங்குலம் கூட வளராமல் கீழே விழுந்த இலைகளுக்கு அடியில் புதைந்து மறைந்துவிட்டது காட்டு விலங்குகள் ஓக் மரத்தை வியந்து அதன் சுற்றிலும் கூடின ஞானம் மிக்க வயதான ஆந்தே அதன் கிளையில் அமர்ந்து கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் இருந்தால் ஒரு பெரிய உயரத்தை அடைய முடியும் என்பதை ஏகோன் நமக்கு காட்டுகிறது வெற்றி என்பது சும்மா காத்திருப்பவருக்கு வராது அதற்காக உழைக்க வேண்டும் என்று கூறியது ஒழுக்கம் ஏகோன் போல் ஆர்வமாக கற்று தங்கள் அறிவு வேர்களை ஆழமாக வளர்க்கும் குழந்தைகள் வாழ்க்கையில் வலுவானவர்களாகவும் வெற்றி பெற்றவர்களாகவும் மாறுவார்கள் சோம்பலும் அலட்சியமும் பயணி போல எங்கும் கொண்டு செல்லாது வெற்றிக்கான சாவி உழைப்பும் கற்றலம் மற்றும் வளர்ச்சிக்கான ஆசையும் ஆகும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது எங்கள் பயணத்தில் உங்களை பங்கு பெற அழைக்கிறோம் நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் அது எங்களை மேலும் முன்னேற உதவுகிறது இன்றே குருதீபா சேனலில் இணையுங்கள் மகிழுங்கள் பகிருங்கள் உங்கள் அனைத்து ஆதரவுக்கும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க குருதீபா